உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில கடந்த இரண்டு மாதங்களை போல அல்லாது நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த புத்தாண்டு மாதம் உங்களுக்கு அமையுது. சாமி, நீங்க ஏதோ புது வருஷம் இப்ப முதல் மாசம்ங்கிறதால இப்படி சொல்றீங்களா சாமி அப்படின்னு அவநம்பிக்கையில கேட்காதீங்க. நிச்சயமாகவே இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்த அடுத்த மாதங்களில் வேண்டுமானால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே. இதை எப்படி சாமி சொல்றீங்க, நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, இதனால் வரையில் ரிஷபராசிக்கு அதே அமைப்புகள் தான் இருந்தது. ஆனா 12 அதிபதி மட்டும் இல்லைங்க, ராசிக்கு 7 ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல 4 அதிபதி சூரிய பகவான் அவர் எங்க இருக்கிறார், அவரும் ஸ்தான பலம் பெறுகிறார். எங்கெங்க குருவுடைய வீட்டிலும் சனியுடைய வீட்டிலும் போறாரு. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கை கொடுக்கும். நல்ல அரிய பல விஷயங்களை செய்து காட்ட வேண்டிய சூழ்நிலை, ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு கிடைக்கும். சரி, இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு சொன்னீங்கக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையிலும் தொழில்துறையாகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், அது பிசினஸ் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், அல்லது ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், வர்த்தகம்னு சொன்னாலே ஒரு மளிகை கடையா இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம், பெரிய கவர்மெண்ட்ஸா இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், லாஜிஸ்டிக்கா இருக்கலாம், இப்படி எந்த வகையில் நீங்க வந்து ஒரு அயன் பண்ற கடை வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு தொழில். ஒரு பூ கட்டுறாமா பூ கட்டுறாங்க அது உங்களுக்கு தொழில். நான் பெரிய கம்பெனியை வச்சிருக்க சாமி, என்னுடைய கம்பெனில ஒரு பேட்சுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4000 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு நாளைக்கு 12000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், இது அது உங்களுக்கு தொழில். அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், பெரிய வர்த்தக நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், சாதாரண வியாபாரம் ஆனாலும் சரிதான், தொழில் துறை இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக நல்ல முறையில் அமையும். வர்த்தகம் நன்றாக இருக்கும். அன்றாடம் செய்யக்கூடிய தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த வியாபாரம் மேலோங்கும். வியாபாரத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்க குறிப்பா சொல்லணும்னா ரிஷபராசிக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சாமி, என்னுடைய தொழிலுக்காக நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கிறேன், அந்த பணம் ஒரு லோன் போட்டிருக்கிறேன், ஒரு லோனா இருக்கலாம், இல்ல பிரைவேட்டா ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிலுவையில் இருக்கக்கூடிய பில் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இந்த ஜனவரி மாதம் 15 அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து சேரும். பொங்கலுக்கு முன்னதாகவோ அதுல பொங்கல் கழிச்சோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும். இதுவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நிலுவையில் உள்ள தொகை, நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்குது சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அந்த மாதிரி பண வரவில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். பிசினஸ் பொறுத்தவரையிலும் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங்ஸ், அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பிசினஸ்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிக்கு 10 அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான், 10 அதிபதி என்ன பண்றாருங்க, ஸ்தான பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார், 10 9 இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், அதுவும் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில தொழில்துறை வர்த்தகத்தை சேர்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஆனா இது எனக்கு நடக்க மாசாம, ஏன் ஜாதகம் பிரகாரம் சொல்லுங்கன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது முழுக்க முழுக்க பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நீங்க ஒரு முறை தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், புதிய முதலீட்டாளர்கள் உள்ள கிடைப்பாங்க, அதே போல பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடியவர்களுக்கு உறவு முறைகள் விரிசல்கள் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அந்த பிரிந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு, மீண்டும் ஒன்று சேர்வதற்கோ அல்லது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. உறவு முறைகள் நன்றாக இருக்கும்.
அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில ரிஷபராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததா பார்க்கணும்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க நல்ல ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு நல்ல கம்பெனியில நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாமி, ஆனா அந்த கம்பெனியில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 19 வருஷமா செஞ்சேன், 18 வருஷமா செஞ்சேன், எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்களுடைய கால்கள் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி நான் ரிஷபராசி ஒரு ஒரே கம்பெனியில் நீண்ட நாட்களாக இருந்தேன், நான் ஒரு நல்ல ஹையர் ரேங்க்ல இருந்தேன், ஆனா அந்த ஹையர் ரேங்க்ல இருந்து கொஞ்சம் இறங்கும்படியாக ஆகிவிட்டது சாமி. அப்ப எனக்கு அந்த ரேங்க் திரும்பவும் எனக்கு அந்த அந்த ஸ்டேஜ் கிடைக்குமா, அல்லது இதே ஸ்டேஜ் இதே வருமானம் குறையாம வேற இடத்துல எனக்கு கிடைக்குமா? இதுதான் ரிஷபராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல அதிகமா கேட்கக்கூடிய கேள்வியாக உள்ளது. ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய இமேஜ் குறையாம, உங்க ஸ்டேஜ் குறையாம, உங்களுடைய ஸ்டேட்டஸ் குறையாம பாத்துக்கலாம், ஆனால் உங்களுடைய வருமானம் குறையாமல் பார்த்துக்க முடியாது, அதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா இருக்கிற உண்மையை எடுத்து ஓப்பனா உங்கள்ட்ட சொல்லிடுறது நல்லது. நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன், நல்லது சொல்றேன், நல்லது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு உண்மை ஜோதிடத்தை மறைத்து புண்ணியம் இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களிடத்துல ஒப்படைச்சிருவேன். இதை கேட்கக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ணா போதுமானது, தேவையில்லாதவர்கள் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய இடமாற்றங்கள் எப்படி இருக்கும்? இடமாற்றங்கள் இருந்திருக்கும், இடமாற்றத்தோடு ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனா இந்த நிலை இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு மாறும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக வேற கம்பெனிக்காக காத்துட்டு இருக்க சாமி அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்கலாம், இல்ல சாமி எனக்கு அதே கம்பெனி வேணும்னு கேட்கறவங்களும் இருக்கலாம், அந்த கம்பெனி வாடா சாமி இனிமே அங்க போனா எனக்கு மரியாதை இருக்காது, வேற கம்பெனிக்கு கூட சொல்லுங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கலாம். இப்படி மூன்று மனநிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க நினைச்ச வேலை கிடைக்கிறனாலும் கிடைக்கிற வேலையை நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், இதுதான் உண்மை. அப்ப கிடைக்கிற வேலைக்கு டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுங்க. வருமானம் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்க அந்த குறைஞ்ச வருமானத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமாக கடந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மேபி அந்த மே ஆர் ஜூன்ல உங்களுடைய அந்த பழைய சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாமி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அப்பனா நேர போய் ஜூன் மாதம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றது உத்தேசமாக உசிதமாக இருக்காது. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீங்க பெரிய சம்பளத்துக்காக காத்திருக்காம இன்னைக்கு உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்குதோ அந்த வேலையில போய் நீங்க உடனடியாக சேர வேண்டும் அப்படின்னு தான் ஜனவரி மாதம் சொல்கிறது. சமுத்திரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப்.